ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 23 வார கர்ப்பம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 23 வார கர்ப்பத்தில் குழந்தையுடைய வளர்ச்சி நிலைகள் எப்படி இருக்கும், தாய்க்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன, தாய் என்ன மாதிரியான உணவுகளெல்லாம் சாப்பிடலாம், எந்த விஷயங்களெல்லாம் தவிர்க்கணும், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும், மருத்துவரிடம் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் என்னென்ன, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 23 வார கர்ப்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ப்பத்துடைய மொத்த நாட்களில் பாதி நாட்களை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்துட்டோம். இன்னும் பாதி நாட்களில் நம்மளுடைய குழந்தை நம்ம கைக்கு வந்து பத்திரமாக சேருவாங்க. இந்த நேரத்தில் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காகவும் நாம் ப்ரே பண்ணிக்கணும். எல்லா தம்பதிகளுக்கும் வந்து ஒரு குழந்தை வந்து கண்டிப்பாக இறைவன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த 23 வாரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட எடை வந்து நல்லா அதிகரிச்சுட்டு வரும். குழந்தையுடைய சருமம் வந்து நல்ல முறையில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அவங்களுடைய பெரும்பான்மையான உறுப்புகள் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த வாரத்தில் அவங்களுடைய காதுகள் நன்கு வளர்ச்சி அடைஞ்சு காதுகளால் அவங்களால வெளியில் இருக்கக்கூடிய சத்தங்களை கேட்க முடியும். நுரையீரலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வழியாக குழந்தை சுவாசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. மூளை செல்கள் பார்த்திங்கன்னா பில்லியன் கலக்களை வேக வேகமாக உருவாக்க தொடங்கும். குழந்தை கண்களை மூடியபடி இருப்பாங்க. 80% பார்த்திங்கன்னா குழந்தை வந்து தூக்க நிலையில் தான் இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும் போதும் அவங்களுடைய கண்கள் அசைஞ்சிட்ருக்கும். அதே போல் மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பாக இயங்கும். நம்மளுடைய குரல் வந்து குழந்தைக்கு இந்த வாரத்தில் நல்லாவே கேட்கும். தாயுடைய குரலை அவங்க அடையாளம் கண்டுபிடிக்கவும் செய்வாங்க. தாய் தந்தை இருவரும் வந்து குழந்தைகிட்ட வந்து அன்பாக பேசலாம், அவங்கக்கிட்ட கொஞ்சி விளையாடலாம். இது மூலயமா குழந்தையுடைய அறிவாற்றல் வந்து வளருது அப்படிங்கிறத ரிசர்ச்சில் கூட கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. குழந்தையை சுற்றி இருக்கிற அந்த பனிக்கூட நீர் வந்து குழந்தைய நல்லா கதகதப்பாக வச்சுருக்கும். இது ஒரு அரவணைப்பு உணர்வை வந்து குழந்தைக்கு தரும். நல்ல பாதுகாப்பாக அவங்க உணர்வாங்க. குழந்தை பார்த்திங்கன்னா இந்த ஆம்னியோட்டிக் திரவத்தில் வந்து நீச்சல் அடிப்பது போல் நம்மளால் உணர முடியும். நாம் வந்து போதுமான அளவு தண்ணீர் குடித்தாதான் அந்த ஆம்னியோட்டிக் திரவம் வந்து குறையாமல் இருக்கும். கர்ப்பகாலம் முழுவதுமே வந்து அந்த திரவம் வந்து போதுமான அளவில் இருந்தால் தான் குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. குழந்தை இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 11 அங்குல நீளத்தில் இருப்பாங்க. 1 பவுண்ட் அளவு எடையில் இருப்பாங்க. இந்த எடையே பார்த்திங்கன்னா இன்னும் 4 வாரத்தில் வந்து அப்படியே இரட்டிப்பாகும். அதாவது 1 கிலோ அளவுக்கு எடைக்கு வந்து அவங்க வந்துடுவாங்க. அதுக்கு நாம் தயாராக இருக்கணும். நல்ல சத்துள்ள ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இப்போ குழந்தையுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாம்பழ அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க. தாயுடைய உடல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து 10-15 பவுண்ட் வரைக்கும் கூட அதிகரிக்கலாம். இருந்தாலும் நம்மளுடைய உடல் எடை வந்து சரியான அளவில் இருக்கா அல்லது ரொம்ப அதிகமாக இருக்கா அல்லது அண்டர் வெயிட்டில் இருக்குமா அப்படிங்கிறத உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு கண்காணிக்கணும். அதே போல் அவங்களும் வந்து உங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அல்லது உடற்பயிற்சி எதுவும் செய்யணும் அப்படின்னாலும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா பேபியோட கிக் கவுண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்றத டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது நீங்கள் கிக் வந்து எத்தனை முறை கிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணலாம். கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ பேபி ஆக்டிவாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுதோ அந்த டைமில் கவுண்ட் பண்ணுங்கள். 10 கிக் பண்ணுறதுக்கே 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னாலும் அதை நீங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். டாக்டர் உங்களை எப்போ கிக்கிங் வந்து கவுண்ட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு பெல்லி வந்து பெருசாகிட்டே இருக்குது குழந்தை வளர்கிறதுனால. அதே போல் குழந்தையோட எடையும் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய பாதங்கள் வந்து வீங்கிய நிலையில் இருக்கும். முழங்கால் வலி வந்து நார்மலாக பொதுவாக எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் வந்து இருக்கக்கூடியது தான். அதே போல் வந்து நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மங்கின கலரில் மைல்டான ஸ்மெல்லோடு வந்து நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து நார்மல் தான். எந்தவித அரிப்பும் அல்லது எந்தவித பேட் ஸ்மெல்லும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது, அரிப்பு ஏற்படுது, ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் அலட்சியப்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களுடைய பெண்ணுறுப்பு வழியாக குழந்தைய வந்து ஏதாவது தொற்று கிருமிகள் வந்து பாதிக்கும். அதே போல் உங்களுக்கு யூரினேஷன் ஃபீல் இருந்துச்சுன்னா அதை ஹோல்டு பண்ணாமல் அப்போவே வந்து யூரின் ரிலீஸ் பண்ணணும். தாகம் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் எந்த அளவுக்கு நீங்கள் போதுமான அளவு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆம்னியோட்டிக் திரவம் பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் இருக்கும். குழந்தை வந்து நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு அந்த திரவம் வந்து கரெக்டான லெவலில் வந்து மெயின்டைன் ஆகணும். அதனால் நீங்கள் எப்போ தாகம் எடுத்தாலும் தண்ணியை கரெக்டாக குடிச்சுக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு உள்ளங்கை உள்ளங்கால்லாம் சிவந்து இருக்கும், சிலருக்கு வந்து தோல் வெடிப்பு இருக்கும், சிலருக்கு சூட்டு கொப்பளங்கள் எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் வந்து நார்மல் தான். ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டார்க் பேச்சஸ் இருக்கும் ஸ்கின்னில், அதாவது ஃபேஸில் இருக்கும், கண்ணுங்களில், அப்புறம் கழுத்து பகுதியில் இருக்கும், சிலருக்கு வந்து வயிற்று பகுதி, இடுப்பு, தொடை இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து டார்க் பேச்சஸ் இருக்கும்.
இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் நார்மல் தான். இது வந்து டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா லினியா நைக்ரா அப்படிங்கிற ஒரு கோடு வந்து நம்மளுடைய கர்ப்ப காலத்தில் நம்ம வயிற்றில் வந்து தொப்புள் வழியாக வந்து அந்த கோடு வந்து போகும். இந்த கோட்டோடைய அளவை வச்சு நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்டமாக இந்த கோடு வந்து உதவுது. நம்மளுடைய தொப்புள்லேருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் இந்த கோடு போச்சு அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. அந்த கோடே பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதி மட்டும் இல்லாமல் தொப்புள்லேருந்து அந்த மேல் பகுதிக்கும் வரைக்கும் நீண்ட கோடு போச்சு, மெல்லியதான ஒரு கோடு வந்து நீண்டு போகுது அப்படின்னா மேலும் கீழும் சேர்த்த மாதிரி நீண்டு போகுது அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பார்த்திங்கன்னா பெண் குழந்தை. கர்ப்பகால முதுகு வலி பொதுவாக எல்லா பெண்களுக்குமே வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடியது தான். குழந்தை வந்து முன்னோக்கி வளர்றதுனால முதுகு பகுதியில் நமக்கு வந்து அழுத்தம் ஏற்படும், இதனால் முதுகு வலி ஏற்படுது. இந்த முதுகு வலி இல்லாமல் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி இளஞ்சூடான வெந்நீரில் நம்ம குளிச்சுட்டு தூங்கலாம், அல்லது வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கறது மூலியமாகவும் நமக்கு வந்து இந்த வலி வந்து குணமாகும். கண்டினியூஸாக நமக்கு தலைவலியோ அல்லது முதுகு வலியோ ப்ரெக்னென்சி டைமில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு மெடிக்கேஷனும் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. டாக்டருடைய அறிவுறுத்தலின்படி தான் நீங்கள் எந்த ஒரு மெடிக்கேஷன் எடுத்துக்கணும் பிரெக்னன்சி டைமில். ஏன்னா நம்ம குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய டோஸும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய டோஸும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா, அதனால நாம் எடுத்துக்கக்கூடிய அதிகப்படியான டோஸ் வந்து குழந்தையை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பாதிக்க செய்யும். எந்த ஒரு மெடிக்கேஷனும் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ப்ரெக்னென்சி டைமில் வந்து நமக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக ஆகுறதுனால நிறைய பேர் வந்து நைட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா குரட்டை விடுவாங்க. நார்மலாக அவங்க குரட்டை விடுறவங்களாம் இருக்க மாட்டாங்க. ப்ரெக்னென்சி டைமில் இந்த ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த டைமில் வந்து நமக்கு குரட்டை வருது. இது வந்து நார்மலான விஷயந்தான். சிலருக்கு பார்த்திங்கன்னா பல் ஈறுகளில் வந்து ரத்தம் வெளியாகும். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால உடலில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். இதனால் நம்மளுடைய ஈறுகள் வந்து ரொம்ப மென்மையானதாகவும் சென்சிட்டிவானதாகவும் இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம மென்மையான ப்ரஷ் கொண்டு பல் துலக்கணும். அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய எண்ணம் வந்து நமக்கு ப்ரெக்னென்சி டைமில் பொதுவாகவே இருக்கக்கூடியது தான். சிலருக்கு வந்து பாதங்கள் குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் பாதங்கள் வந்து இரவில் பார்த்திங்கன்னா தூங்கும்போது நமக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது போல் இருக்கும். உள்ளங்கையும் அதே போல் குளிர்ச்சியாக இருக்கிறது போல் இருக்கும். அதுவே வந்து நம்ம பெண் குழந்தைய சம்மந்தவங்களாக இருந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அந்த குளிர்ச்சியெல்லாம் இருக்காது. பொதுவாக நீங்கள் கவனிச்சுன்னா தூங்குற டைமில் அந்த நைட் டைமில் உங்கள் உள்ளங்கை உள்ளங்கால் இது ரெண்டுமே வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கலாம். இந்த வாரத்தில் கர்ப்பிணிகள் என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா தன்னுடைய உணவில் இருக்கக்கூடிய உப்பின் அளவு வந்து கவனிக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதிகமான உப்பு வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. போதுமான அளவு தண்ணீர் எடுத்துக்கணும். இனிப்பும் வந்து காரமும் சரி புளிப்பும் சரி எந்த ஒரு சுவையாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு அளவு லிமிட்டாக வந்து எடுத்துக்கோங்க. உணவு எடுத்துக்கும் போது நல்லா சமைக்கப்பட்ட உணவாக எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை சோப்பு போட்டு நல்லா கழுவிக்கோங்க. நம்மளுடைய சமையல் அறையும் சரி நம்ம படுக்கை அறையும் சரி சுத்தமாக இருக்கணும். தினமும் ஏதாவது ஒரு கீரை வந்து உங்கள் உணவில் இருக்கணும். தினமும் ஒரு முட்டை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடணும். நல்லா வேக வைக்கப்படாத முட்டை ஆஃப் பாயில் ஆம்லெட் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கக்கூடாது. அதே போல் வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒரு டம்ளர் பால் வந்து தவறாமல் குடிக்கணும். மூணு டம்ளர் பால் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. காலை மாலை ரெண்டு வேளையும் ஒரு ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வந்து ஒரு டம்ளர் ஆச்சும் நீங்கள் பால் குடிக்கணும். சிலருக்கு பால் பிடிக்காதவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு டம்ளர் ஆச்சும் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தயிர் போல் எடுத்துக்கலாம், அல்லது வெண்ணெய் இந்த மாதிரி பன்னீர் இந்த மாதிரி மாற்றி வந்து பால் பொருட்களை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு பழம் வந்து தினமும் நீங்கள் எடுத்துக்கணும். அது வந்து விலை மலிவான பழமாக இருந்தாலும் ஓகே தான், கொய்யா பழமாக இருந்தாலும் ஓகே தான். ஆப்பிள் தான் சாப்பிடணும், ஆரஞ்சு தான் சாப்பிடணும், விலை அதிகமான பழங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம நாட்டு பழங்கள் எளிதில் கிடைக்கக்கூடிய பழங்கள் விலை மலிவான பழங்களாக பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லி டீ பிஸ்கட் இந்த மாதிரி சாப்பிடாமல் டீ காஃபியெல்லாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து பால் எடுத்துக்கலாம். அது கூட வந்து சில நட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் எடுத்துக்கலாம். பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி நட்ஸ்லாம் வந்து ரெண்டு ரெண்டு அல்லது மூணு மூணு இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கலாம். கருப்பு திராட்சை இருக்கல உலர்ந்ததை அது எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் சாப்பிடலாம், அத்திப்பழம் சாப்பிட்லாம். இந்த மாதிரி உங்களுடைய உணவுகளை அதாவது உங்களுடைய ஸ்நாக்ஸ் டைம் இருக்கு இல்லையா அந்த நொறுக்கு தீனி டைமை வந்து நீங்கள் நல்ல உணவுகளாக பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு காஸ்ட்லியாக என்னால் வாங்க முடியாது அப்படின்னா கவலையே வேண்டாம். நிலக்கடலை இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வேர்க்கடலை அப்படின்னு சொல்லுவோம், அதை வறுத்ததாகவோ அல்லது நிலக்கடலை மிட்டாயாவோ அல்லது வேக வச்சோ எந்த விதத்தில் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த விதத்தில் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லியும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
அது இல்லைன்னா கருப்பு கொண்ட கடலை இருக்கு இல்லையா, அது வந்து பெஸ்ட்டோ பெஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து கருப்பு கொண்ட கடலை சாப்பிடணும் அப்படிங்கிறத என்னோடய டாக்டருமே வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, கையால் நம்ம உரிப்போம் இல்லையா, அப்போ உரிக்கும் போது தனியாக தோல் வந்து கழண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி கழண்டு வராமல் தோலை வந்து நம்மளால் உரிக்கவே முடியாத அளவுக்கு நல்லா வெந்துடணும். அதாவது தோல் தனியாக கழண்டு வராத அளவுக்கு நல்லா வேக வச்சு அப்படியே வந்து தோலோடு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் அவ்வளோ நார் சத்துக்கள் இருக்குது. குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து என்கிட்ட சஜஸ்ட் பண்ணாங்க ப்ரெக்னென்சி டைமில். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து கருப்பு கொண்ட கடலை வந்து எப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். கீரைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அகத்திக்கீரையை தவிர நீங்கள் எல்லா கீரைகளையும் சாப்பிடலாம். அகத்திக்கீரை வந்து மெடிசின்ஸ் எதாவது எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அகத்திக்கீரை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த மெடிசினால் ஏற்படக்கூடிய நச்சுகளை வந்து அப்படியே வந்து அந்த அகத்திக்கீரை வெளியேற்றிடும். இப்போ நம்ம ப்ரெக்னென்சி டைமில் இருக்கும்போது நிறைய வந்து விட்டமின் மாத்திரை, அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருப்போம் இல்லையா. இந்த இந்த மாத்திரைகளுடைய சத்துக்கள் எல்லாம் வந்து உடலில் சேராமல் தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அகத்திக்கீரையை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற கீரைகளை வந்து நல்லா சமைச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. முளைக்கட்டிய பயிரெல்லாம் இந்த டைமில் நீங்கள் சாப்பிடாதீங்க. அதில் வந்து சில நன்மை பயக்கக்கூடிய நுண்கிருமிகள் வந்து இருக்கும். அது வந்து நார்மல் டைமில் நமக்கு நல்லது, பட் ப்ரெக்னென்சி டைமில் இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் முளைக்கட்டிய தானியங்கள் அதெல்லாம் இப்போ எடுத்துக்க வேண்டாம். எந்த ஒரு காய்ப்பழம் சாப்பிட்டாலும் நல்லா வந்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. மெயினாக வந்து கடை உணவுகளை தவிர்த்துடுங்க. கடை உணவுகளை கண்டிப்பாக அவங்க வந்து கடையில் வாங்கக்கூடிய மசாலாக்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அஜினமோட்டோ யூஸ் பண்ணுவாங்க, அந்த இந்த சாஸ்ன்னு சொல்லி என்னென்னமோ யூஸ் பண்ணுறாங்க, பழைய சிக்கன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக கடை உணவுகளை நீங்கள் தவிர்த்துடுங்க. எந்த உணவு உங்களுக்கு விருப்பமாக இருந்தோ அதை வந்து நீங்கள் சாப்பிடலாம் தாராளமாக. உங்கள் வீட்டில் வந்து சமைச்சு கைப்பட சமைச்சு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டில் தான் வந்து தயாராகும் இல்லையா உணவு. அதனால் தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை வீட்டில் சமைச்சு சாப்பிட்லாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தலைவலி, முதுகு வலி இதெல்லாம் வந்து நமக்கு நார்மலாக ப்ரெக்னென்சி டைமில் வரும் அப்படின்னு. பட் நமக்கே வந்து ஒரு ஃபீல் இருக்கும், இது வந்து சாதாரணமானதாக இல்லை, அசாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுகுங்க. ஏதாவது உங்களுக்கு திடீரென அதிகப்படியான தலைவலி, உடல் எடை அதிகரிப்பு, குமட்டல், வாந்தி எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா டாக்டரை கேட்காமல் எந்த ஒரு டேப்லெட்டும் எடுத்துக்காதீங்க. குறைப்பிரசவ அறிகுறிகள், பொதுவாக குறைப்பிரசவம் அப்படிங்கிறது 37 வாரங்கள் முடிகிறதுக்குள்ள பிரசவம் வந்து நடந்துச்சு அப்படின்னா அது குறைப்பிரசவம் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த வீக்லேயே வந்து நீங்கள் குறைப்பிரசவ அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குல்லையே, அது வந்து நீர்மமாகவோ அல்லது சளி போன்ற திரவமோ வந்து ரத்தத்துடன் கூடியதாக பெண்ணுறுப்புலேருந்து வெளியேறுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு குறைப்பிரசவ அறிகுறி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இடுப்பில் ஒருவித அழுத்தம், வயிற்று பிடிப்புகள், வயிற்று வலி, வயிற்றில் ஏற்படக்கூடிய சுருக்கம் அதாவது கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது, வயிற்றுப்போக்கு அல்லது பனிக்குட நீர் கசிவு, இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மருத்துவரை கண்டிப்பாக அணுகணும். இது குறைப்பிரசவத்துக்கான அறிகுறிகளாக கூட இருக்கலாம், அது எந்த வாரத்துலேயும் உங்களுக்கு ஏற்படலாம். 37 வாரத்துக்கு உள்ளே உங்களுக்கு பிரசவம் நடந்துச்சு அப்படின்னா அது குறைப்பிரசவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய முகம் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். குழந்தையுடைய மார்பகங்களில் முளை காம்புகள் வந்து உருவாகி இருக்கும். குழந்தையுடைய இதய துடிப்பை வந்து தாய் வந்து கேட்க முடியும். தாய் என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது கூடவே வந்து மீனை வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இறைச்சியெல்லாம் சாப்பிட்டு புரதங்கள் எடுத்துக்கிறதுக்கு காட்டிலும் நீங்கள் மீன் சாப்பிட்றது மூலயமா அதுக்குப்படியான புரதங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீன் வந்து பெரிய பெரிய மீன்கள், கொழுப்பு மீன்கள் தான் சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லை, சின்ன சின்ன நாட்டு மீன்கள் வந்து நீங்கள் சாப்பிடலாம். மெர்குரி இல்லாத மீனாக பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. கர்ப்பிணிகள் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ காஃபி அவாய்ட் பண்ணிக்கணும். அதே போல் நீண்ட நேரம் நின்னோ அல்லது உட்காந்துக்கிட்டோ செய்யக்கூடிய வேலைகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரே இடத்துல நின்றுட்டோ உட்காந்துட்டோ இருக்கக்கூடாது ரொம்ப நேரத்துக்கு. அப்பப்போ வந்து எந்திரிச்சு சிறிது தூரத்தில் வந்து நீங்கள் நடந்துட்டு வரணும். நைட் டியூட்டி வந்து கண்டிப்பாக கூடவே கூடாது. அதே போல் நைட் டைமில் வந்து நீங்கள் கரெக்டான தூக்கத்தை எடுத்துக்கணும். தூங்காமல் ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டோ அல்லது லேப்டாப்போ டிவி பார்த்துக்கிட்டோ இருக்கவே கூடாது. வாமிட் வருது, குமட்டுது அப்படிங்கிறதுனால நீங்கள் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டுட்டு வாமிட் எடுத்தாலும் பரவாயில்ல, சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிடக்கூடாது. 6 வேளை நீங்கள் சாப்பிடணும், அதாவது 3 வேளை நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தை வந்து நீங்கள் 6 வேளையாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டிங்கன்னா வாமிட்டிங் வந்து கம்மியாகும். அதே போல் நெஞ்சரிச்சல் வந்து இருக்காது. ப்ரெக்னென்சி டைமில் உங்களுக்கு நெஞ்சரிச்சல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாதாம் சாப்பிட்றது மூலிமா நெஞ்சரிச்சல் வந்து கம்மியாகும். யூரினை வந்து ஹோல்டு பண்ணுறது ரொம்பவே தவறான விஷயம். உங்களுக்கு யூரின் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அர்ஜாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடணும். அதை ஹோல்டு பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம்.
அடிக்கடி மாறிப்படி ஏறி இறங்கிறது, வழுக்கக்கூடிய தரையில் நடக்கிறது, இதை போல விஷயங்கள் வந்து நம்ம செய்யக்கூடாது. ரொம்ப வேக வேகமாக வந்து நடக்கவும் கூடாது. டாக்டரோட சஜஷன் கேட்டு தான் நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸசைஸாக இருந்தாலும் பண்ணணும். இந்த டைமில் வந்து காண்டாக்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். காண்டாக்டில் இருந்தால் தான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில பேருடைய எண்ணங்கள்லாம் இருக்குது. காண்டாக்டில் இருந்தால் தான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என்னோடய டாக்டர் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நம்ம காண்டாக்டில் இருக்கிறதுக்கும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய குழந்தையுடைய தலை திரும்பி இருக்கணும், தலை இடுப்பு எலும்புக்குள்ளே பொருந்தி இருக்கணும், நம்மளுடைய கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கணும். அதே போல் நம்மளும் வந்து போதுமான அளவு வந்து ப்ரெஷர் கொடுத்து குழந்தைய வெளியே தள்ள முயற்சிக்கணும். நம்ம வந்து ஒத்துழைக்கலை அப்படின்னாலும் நார்மல் டெலிவரிக்கு வந்து வாய்ப்பு ரொம்பவே கம்மி. எல்லா விஷயங்களும் நமக்கு கூடி வந்து பெயினும் வந்து கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா தான் வந்து நமக்கு நார்மல் டெலிவரி ஆகும். அதை தவிர நம்ம காண்டாக்டில் இருந்தால் தான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து தவறான விஷயமா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் மருத்துவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கா, குழந்தையுடைய வளர்ச்சி வந்து சரியான அளவில் இருக்கா, என்னுடைய எடை வந்து கரெக்டான அளவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா, அல்லது நான் எடை குறைக்கணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த நேரத்தில் என்னுடைய குழந்தைக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய சத்தம் வந்து இறைச்சலாக இருக்குமா, அல்லது நம்ம குழந்தைக்கு வந்து புத்தகம் வாசித்து காட்டலாமா, இசை வந்து ஏதாவது ப்ளே பண்ணலாமா, இது வந்து குழந்தையுடைய அறிவுத்திறனை அதிகரிக்குமா, நான் எக்ஸசைஸ் பண்ணுற முறை வந்து சரியானதா, முக்கியமாக நீங்கள் கிகல் எக்ஸசைஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து கரெக்டான பொசிஷனில் நீங்கள் செய்யணும், அதனால் நீங்கள் இது நான் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் வந்து சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறத தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொருளை தூக்கக்கூடிய சரியான வழி என்ன, அதெல்லாம் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். கர்ப்ப அறிகுறிகள் வந்து ஆபத்தானவை எவை, சரியான அறிகுறிகள் அதாவது நார்மலான அறிகுறிகள் என்னென்ன, ஒயிட் டிஸ்சார்ஜ் பற்றின கேள்விகள் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட தாராளமாக கேட்கலாம். வேறு எதுவும் கர்ப்ப பரிசோதனை வந்து தேவைப்படுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். அவ்வளோதான் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம 23 வீக் ப்ரெக்னன்சியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், குழந்தையுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், தாய்க்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன, குறைப்பிரசவத்துக்கான அறிகுறிகள் என்னென்ன, என்ன விஷயங்கள் எல்லாம் சாப்பிடணும், என்ன விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும், இதெல்லாம் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.